ஹை ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது பொதறிவுக்கான புக் லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் மெயினாக ப்ரிலிம்ஸ்க்கு தான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த 99% ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத படித்தாலே போதும். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75% ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அதை வந்து பார்த்துடலாம். அண்ட் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் 100 ஜிஎஸ்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ ஒரு 100-80 வரைக்கும் வாங்கலாம். ஓரளவுக்கு நல்லா படித்தோன்னா, நல்லா படித்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக சேனலைஸாக பண்ணினா கண்டிப்பாக 80 கிட்ட வரைக்கும் கூட வாங்கலாம். ஸோ நான் குரூப் டூக்குன்னு ஒரு 8-step பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லியிருப்பேன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போதைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக இதோட போஸ்டிங்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் அப்டேட்டான விஷயத்தை சேர்த்து நான் ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை தான் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து புக் லிஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கணுன்றத பார்க்கலாம். ஸோ புக்ஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ ப்ரிலிம் சிலபஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு 2 காப்பியாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது அதில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கையில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, சிலபஸ் வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட 75% சிலபஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி கவர் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதை தவிர்த்து உங்கள் கையில் புக்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ரீடிங் வந்து இருக்கணும். தினமணி ஆர் தி ஹிந்து, தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ரெகுலராக இருக்கணும். அப்புறம் சில இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து நமக்கு சிலதுக்கு தேவைப்படும். நான் அது என்னென்னு சொல்கிறேன். இதை தவிர்த்து உங்கள் கையில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அட்லீஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ் எல்லாத்தோட கொஸ்டின் பேப்பர், அண்டு இப்போ ரீசெண்டாக 2024 நடக்கிற கொஸ்டின்ஸ், அதுக்கான அந்த சால்வ் பண்ணி பார்த்து அதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்நெட் வந்து சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 2-3 சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது ரிலேட்டட் வெப்சைட்ஸ். ஸோ இன்டர்நெட் வந்து நமக்கு ஒரு சில இதுக்கு தேவைப்படும், அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் உங்கள் கையில் இருக்க வேண்டிய மெயினான புக்ஸ் லிஸ்ட்டாக இருக்கணும். இதை தவிர்த்து நிறைய கச்சந்தான் வச்சுக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அது அதுக்கான ஸ்கூல் புக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நியூஸ் பேப்பர் டெய்லி ரெகுலராக இருக்கணும். அதுக்கப்புறம் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு சில இன்ஸ்டியூட் மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து தேவையில்லை. ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நான் ஒரு சில இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சொல்கிறேன்னா, இதுதான் ஓரளவுக்கு 70-80% சிலபஸ் ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் ஆகியிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து, ஏன்னா இது குரூப் 2 எக்ஸாம்ஸ் இல்லையா, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நம்ம வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் நெட்லேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கரெக்டாக ஃபோல்டர் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இதிலே டாபிக் வைஸ் கொஸ்டின் அனலைசிஸ் எல்லாமே நம்ம தந்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் சப்ஜெக்ட் வைஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் யூசேஜஸ், இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அடி வாங்குவாங்க. நிறைய யூடியூப் சேனல் பார்க்கறது எல்லாம் படிச்சுட்டு அப்படிதான் இருக்கக்கூடாது. 1000 விஷயம் வந்தாலும் நமக்கு எது தேவை, அந்த தேவையில் எதுன்னு சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து படிக்கணும். கிடைக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிடக்கூடாது. அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸ், இதை படித்தா எனக்கு போதும், பிகாஸ் ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது நல்லா ஆசையாக தான் இருக்கும், ஆனால் அது சேர 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 ஹெவி ஆகிடும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை அழகாக நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் போதுமானது. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஸ்கூல் புக்ஸு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருந்தால் தேவைனா இது, இல்லைனா விட்டுருங்க மற்ற இன்ஸ்டியூட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு. ஸோ உங்கள் கையில் சிலபஸ், ஸ்கூல் புக்ஸு, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், இதுதான் மெயின். ஸோ இதெல்லாம் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் ஆப்ஷனல்.
சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக மெயினாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஒரு 60 டாபிக்ஸ், நான் சொன்னல 80 of 100, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் பேட்ச் இது. இதில் வந்து வீடியோஸ், PDF, அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிசஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்கான போனஸான மெட்டீரியல்ஸ் வந்து தருவோம். ஸோ இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் June 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதிக க்வெஸ்சன்ஸ் கேட்குற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா Unit 8 தான். ஸோ இதில் வந்து ஸ்கூல் புக்ஸு, எக்ஸ்ட்ரா புக்ஸ் ஏதாவது தேவைன்னா நான் வந்து சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த சமூக சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் வந்து 10th volume to 11th volume to பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதில் வந்து ஒரு சில லெசன்ஸ் இதெல்லாமே வந்து தேவைப்படும். பெரியார் அண்ட் அண்ணா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் திருக்குறள் 6th to 12th தமிழ் லிட்ரேச்சர் ஓல்ட் அண்ட் நியூ புக் வந்து பார்த்துக்கோங்க. சங்கம் ஏஜை பற்றி தெரிஞ்சுக்க 6th Term 1, Term 3, 9th, 11th, 11th Ethics வந்து இந்த தமிழ் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஸோ நான் இதெல்லாம் ஸ்டடி பிளான் தரும்போது எந்தெந்த டாப்பிக்கு என்னென்ன ஸ்கூல் புக்ஸ்ன்றதை கிளியராக வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி தந்துடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா புக்ஸ், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அப்படின்னு என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டால் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் சுரேஷ், அப்புறம் வெற்றி, இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மற்றவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க, நான் இதை தான் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப நிறைய புக்ஸும் வச்சுக்காதீங்க, இது போதுமானது தான். ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுக்கணுன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து TNPSC போர்ட்டல் அந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது, இந்த கரியர் அந்த வெப்சைட்டில். ஸோ அதில் கூட கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி சில டாபிக்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸில் வந்து கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸ்க்கும் போட்டிருக்கோம், அண்ட் எல்லா டாபிக்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனலைசஸ் வீடியோஸும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இந்த 75% வந்து கவர் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு சிலதுக்கு மெயினாக இப்போ வந்து விமன் லீடர்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டீரியலை ரெஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இலக்கியம் சம்மந்தமானது ஓரளவுக்கு தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிரும், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மேக்ஸிமம் இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நிறையா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனலைசஸ் அட்டன்ட் பண்ணுங்கள். ஸோ புக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம், நிறைய வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக கிளியரே பண்ணுறதில்ல. லிமிட்டடாக வச்சுட்டு அதை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய வந்து குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், இதை படிங்க இப்படி ஸ்கோர் பண்ணலாம், அதை படிங்க அப்படி ஸ்கோர் பண்ணலான்னு. பட் எதுவாக இருந்தாலும் உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறதா தான் இருக்கணும், ஸ்கூல் புக் கவர் ஆகுதா ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இதுக்கு தேவையானதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புக் இருக்கா அது போதும். அதை தவிர்த்து ரொம்பவும் வந்து கிடைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ இயர்ஸும் சேரும், படிக்கிறதுக்கான இயர்ஸ். ஸோ படித்ததாக ரிப்பீட்டடாக யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th and 12th புக்கு அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடுது சிலபஸ் வைஸு. இதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து லக்ஷ்மிகாந்த் தமிழ் மீடியமாக இருந்தால் இந்த பாக்யா வெங்கடேசன் இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கம்பைர்டாக இருந்தால் கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸில் எல்லா டாபிக்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் எல்லாமே. இதை தவிர்த்து நம்மளுடைய இப்போ ஸ்மார்ட் GS 60 பேட்ச்லேயும் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸ்க்கான கிளாஸஸ் மெட்டீரியல் வந்து தரும். ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில தேவையானதை மட்டும் அங்கே இங்கே தேடி எடுத்து தான் கிளாஸஸ் வந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 6th to 10th புக்கு சிலபஸ் வைஸ் நல்லா படித்தா போதும். ஸோ நான் எல்லாமே ஸ்டடி பிளான் தரும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தரேன். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா புக்ஸ்னால் கணியன், அப்புறம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் நிறையனா, அதுக்காக ரொம்ப போயிட்டே இருக்க தேவையில்ல. ஒரு 10 question paper ஸ்டாண்டர்டானது, Group 2 ஒரு 5 question paper, அதுக்கப்புறம் 2024 ஒரு 5 question paper, அதில் இருக்கிறத நல்லா சால்வ் பண்ணி, சால்வ் பண்ணுறதுனா கொஸ்டின் ஆன்சர் பார்க்கறது இல்லை, அதில் உள்ள ஆன்சர்ஸ்க்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா தேடி படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்டிடியூடுக்கு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 10th புக்கு ஓரளவுக்கு போதுமானது தான், ஏன்னா பிகாஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஸோ செலக்டடாக சில லெசன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு ஓரளவுக்கு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனலைசஸ் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கு 10th and 12th புக்கு, செலக்டட் லெசன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனாலிசிஸ். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்க்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் அதை வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நான் ஸ்டடி பிளானில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th and 12th புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இதில் சில செலக்டட் லெசன்ஸ் இருக்குது, அதை நல்லா படித்தா போதும். இப்போ 6th to 10th ஒரு சில லெசன்ஸ் தான் வருது, பட் மேக்ஸிமம் அதில் இருக்க கண்டென்ட் 11th to 12th இருக்குது. ஸோ ஹை லெவல் கண்டென்ட் இதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை போய் ரொம்ப படிக்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா புக்ஸ் இது வந்து தேவையில்லை. இது வந்து நான் நீங்கள் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கலாம் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு நம்ம க்வெஸ்டின் அனலைசிஸ் குரூப் 2 அண்ட் 2024 க்வெஸ்டின் அனலைசிஸ் 2023 to 2024 இதை பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்னு எதுவும் இல்லை, ஆல்ரெடி சொன்னதுதான் தினமணி அருதி ஹிந்து, அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைல்டு மெட்டீரியல். இல்லை டெய்லி யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸாக போகிறாங்க ஒரு 10 questions, ஸோ அதை ரெகுலராக பார்த்துடலாம். இல்லை ஏதோ ஒரு மந்த்து கம்பைலேஷன் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போடுறாங்கன்னா அதை கம்பைல்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 11th and 12th போதுமானது தான், எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான் எதுவும் தேவையில்லை. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனாலிசிஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய நேஷனல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் 10th, 11th, 12th அப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனாலிசிஸ் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சொல்லுவேன், பிகாஸ் இது போதுமானது தான். நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 11th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு எக்கனாமி ஒரு லெசன், 10th வால்யூம் 2 பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு 2 லெசன் இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. 11th வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு லெசன் வந்து கவர் ஆகும். இதை தவிர்த்து யூனிட் 8 யூனிட் 9 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பைல்டு மெட்டீரியல். ஸோ இதுக்கு வந்து சுரேஷ் ஆர்பிட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து யூனிட் 8 யூனிட் 9 இந்த மேக்ஸிமம் டாபிக் வைஸ் கிளாஸஸ் அண்ட் ப்ரீவியஸ் க்வெஸ்டின் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, சிம்பிளாக வச்சுட்டு ரிப்பீட்டடாக படிங்க, நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் போதுமானது, ரொம்ப அதிகமாக இது பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்ற சிம்பிள் தான், சிம்பிளாக பார்த்தா சிம்பிளாக முடியும், டஃப்பாக பார்த்தா டஃப்பாக முடியும். ஸோ டஃப்பாக ஆக்கிக்காதீங்க எங்கேயுமே. ஸ்கூல் புக்ஸ் அதுதான், சிலபஸ், ஸ்கூல் புக்ஸு, டிஎன்பிஆர்சி, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனாலிசிஸ் இதுதான் மெயின். இது அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா, இதுதான் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது. ஸோ இதை படித்தாலே மேக்ஸிமம் 80-70 பாசிபிள் தான். எக்ஸ்ட்ரா ஒரு 10 mark எடுக்கதான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் போய் படிக்கிறோம். ஸோ அதை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து குரூப் 2 ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜியோடு அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.